எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ரோலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி தனுசு. லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொருந்தும்படியாக குரோதி வருஷத்தைய ஆனி ஆடியிலே அமையக்கூடிய 2024 ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவிலே உங்களுக்கு தந்திருக்கின்றேன். எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்ட மண்டலம்தான் அற்புதமான இந்த தனுசு ராசி மண்டலம். சஜிடேரியஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படக்கூடிய, பார்த்தாலே பலபலக்கும் அழகு தரக்கூடிய அற்புதமான ஒரு மண்டலம். மனசாட்சிப்படி வாழக்கூடியவர்கள், அது மட்டுமல்ல மனசாட்சிப்படியே நன்றி விசுவாசத்தோடு மற்றவர்களும் இருப்பார்கள் என்று உள்ளத்தையும் எல்லாவற்றையும் அள்ளித்தந்து அதன் பின்பு வருத்தப்பட்டு மீண்டும் மிகப்பெரிய உயர்நிலைக்கு வரக்கூடிய அற்புதம். கடந்த கால வருத்தங்களிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு வைத்த குறி, ஒரு இலக்கு, அதை நோக்கி பயணப்படும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இந்த ஜூலை 2023 அமையும். மாத துவக்கத்திலே 7 இடத்திலே சூரியன் மற்றும் சுக்கிரன் அமைவு. இந்த 7 இடத்திலே சூரியன் சுக்கிரன் இணைவு என்பது இந்த சுக்கிரன் 6 இடத்து அதிபதி மற்றும் 11 இடத்திற்கான அதிபதி. 11 இடத்திற்கான பலன்களையே அற்புதமாக தந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்திலே உற்றார் உறவினராக இருந்து உங்களுக்கு உதவக்கூடியவர்கள், உற்றார் உறவினர் போலவே உதவுவதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லு கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்களும் சற்று விட்டு கொடுத்து செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் தந்துவிடக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட திடீரென்று ஒரு ஆச்சரியம், அற்புதம், அனுகூலம் நடப்பதற்கு 5 இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. சந்திரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, செவ்வாய் 12 அதிபதி. இந்த 6-12 அதிபதிகள் 5 இடத்திலே சேர்ந்திருப்பது என்பது உங்களுடைய குழந்தைகளின் வழியாக, உங்களுடைய கல்வி நிலை வழியாக, உங்களுடைய காதல் நிலை வழியாக எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் லாபம் என்பது வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய அவசரம், பதற்றம், கோபப்போக்கு இது மட்டும் இருக்கக்கூடாது. இவை இருந்தால் அந்த இடத்திலே சிக்கல் என்பது இருக்கும். அதேபோல் மாதத்தினுடைய மத்திய பகுதியிலே ஆடி மாதம் துவங்கும். குரோதி வருஷத்திய ஆடி மாதம் துவங்குவது 17 ஜூலையிலே துவங்கிவிடும். அப்போதும் கூட அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் உங்களுடைய அற்புத நிலைகளை இவர்கள் தருவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறது என்று பயம் கொள்ள தேவையில்லை. இங்கும் கூட 6 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல உங்களுடைய 10 இடத்து அதிபதி 7 இடத்து அதிபதியும் தான் புதன். அவரும் அங்கு சூரியனோடு இணைந்திருக்கிறார். அந்த இணைந்திருக்கக்கூடிய இடம் என்பது சந்திரனுடைய ராசியான அந்த கடகத்தில் இணைவு. இது அஷ்டமஸ்தானம். இங்கு அந்த அஷ்டமஸ்தானத்திற்கான தோஷங்கள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பை இந்த கிரக கூட்டணி ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக அலசி ஆராய்ந்து உங்களுடைய வீட்டிற்கோ குழந்தைகளுக்கோ அல்லது இல்லறத்திற்கு தேவையான ஒரு செலவு செய்வதற்கு கை பணத்தை கரைப்பதற்கான வாய்ப்பு என்றாலும் கூட அது சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பெயர் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் பெயரிலே ஏதேனும் நிலபுலன் வாங்க வேண்டும் என்று யோசித்தால் அது நிச்சயமாக கைகூடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். மாதம் முழுக்க இந்த விபரீத ராஜயோகம் விளையாடுவது என்பது வெற்றிக்கான வாய்ப்பை, சொத்து சேரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக, குழந்தைகளின் வழியாக, உங்களுடைய குண நலன்கள் வழியாக, கேரக்டர், உங்களுடைய புகழ், இழந்த புகழை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியதாய் அமைகிறது. 10 இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராகு கேது இந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சிரமங்களிலிருந்து குரு பார்வை பெறக்கூடிய அமைப்பில் சிறப்பு பெறுகிறீர்கள். உங்களுடைய 12 இடத்தையும் குரு பார்வை, 2 இடத்தையும் குரு பார்வை. கைப்பணம் செலவாவது என்பது தங்கம் வாங்குவீர்கள் அல்லது ஒரு உருப்படியான ஒரு பொருளாக வாங்கி வைத்து பிற்காலத்தில்
அது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாகவும் வெற்றியை தரக்கூடியதாகவும் சாதனையை தரக்கூடியதாகவும் அமையும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையிலே நல்லதை நினைத்து வெற்றியை நோக்கி முன்னேறும் போது ஜூலை மாதத்தினுடைய இந்த 2024 ஜூலை அற்புதத்தை தருகிறது. கல்வி என்று பார்க்கும்போது 5வது வீட்டின் அதிபதி செவ்வாய் 5வது வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் கல்வி மிக சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் வக்கரசனியினுடைய பார்வை பிடியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மீது கண்காணிப்பு இல்லை என்றால் திசை திருப்பல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அந்த உழைப்பு, அந்த நேரத்தை எல்லாம் செலவிடுவது, மொத்த ஆற்றலையும் செலவிடுவது கல்வியில எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நீங்கள் செலவிடும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த கிரக நிலை தரும். அரசு சார்ந்த உத்தியோகம் வேண்டும் என்று போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் நேர்மையான முறையிலே உழைத்து கண்விழித்து படிப்பவர்களுக்கு வெற்றியும், எப்படியாவது ஒரு ராங் ரூட்டிலே பாஸ் ஆகிவிடுவோம், வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைத்தால் அதிலே ஒரு தோல்வி ஒரு சிக்கலையும் தந்துவிடக்கூடிய அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறது. அந்த சனி பார்வை உங்களை உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாதீர்கள் என்று சொல்கிறது. சரி, உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள், தம்பி தங்கை வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள், அவர்கள் வயதிலே குறைவோ கூடவோ இருந்தாலோ இந்த ஜூலை 2024 எப்படி இருக்கும் என்றால், இளையவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்று அரவணைத்து ஏதேனும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து வேலை செய்வது போல் செய்தால் வெற்றி. 2வது வீட்டின் அதிபதியான சனி 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், வக்கரம் பெறுகிறார். இந்த நிலை எப்படி என்றால், நிச்சயமாக உங்களுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் பணியிடத்திலே வேலை செய்யக்கூடிய உங்களோடு வயதிலே குறைந்தோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆதரவு வேண்டும் என்றால் அவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் விட்டு கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு செலவு என்பது இருக்கும். அந்த செலவு செய்துதான் ஒரு ஆதரவை பெற வேண்டும், அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்படி செலவு செய்ய வருத்தப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வேலை இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சில வருத்தங்கள் ஏற்படலாம். இதனால் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிக்கும். காலையில் ஒரு ஃபோன், சாயங்காலம் ஒரு ஃபோன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவுகள் எல்லாம் நீங்கள் ஃபோன் செய்தால் கூட ரொம்ப பிஸியாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த மாத கிரக நிலைகள் காட்டுகிறது. பெரியவர்களுடைய அட்வைஸ், ஆலோசனையை பெறுவது மிக முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய தாயார் அல்லது தாய்க்கு நிகரானவர்களை மதித்து நடக்க வேண்டும். இல்லை என்றால் அதிலே சில ஏமாற்றங்கள், குடும்பத்திலே சில சிக்கல் சச்சரவு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசி என்பவர்களே, இந்த மாதம் கேது பகவான் 10வது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது, அது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில ஆர்வ குறைவை ஏற்படுத்துவார். குரு பார்வை இருந்தாலும் கூட இதற்கு முன்பு இருந்ததை விட சற்று இப்போது அந்த ஆர்வம் கூடியிருந்தாலும் கூட ஒரு குழப்ப நிலையை தர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைகளிலே இந்த நாள் செய்ய வேண்டிய வேலை நாளை செய்து கொள்ளலாம், அல்லது அவன் செய்வான் இவன் செய்வான் நாம் அதிலே பணம் வாங்கி கொள்ளலாம் என்று இருந்தீர்கள் என்றால் அந்த குழப்ப நிலையிலிருந்து முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினாலே தினந்தோறும் விநாயகனை வழிபட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேலைகளை அன்றாடம் முடிப்பது, உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அதை அப்டேட் செய்வது, செய்த விஷயத்தை நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துவது. இல்லை என்றால் நீங்கள் கயிறு கட்ட ஒருவன் முடிச்சு போட்டு போனதாக சொல்லிவிடுவான். ஆகையினால் அப்படி ஒரு பிரச்சனை தேவையில்லை. வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படுமா, வணிகத்திலே வியாபாரத்திலே இருக்கிறீர்கள் முன்னேற்றம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக முன்னேற்றம் என்பது இருக்கிறது. அதிலும் கூட உங்களோடு பணிபுரிபவர்கள், வியாபாரத்திலே உதவியாக இருப்பவர்கள் மூலமாக ஆதரவு என்பது இருக்கும். அவர்களோடு சற்று விட்டு கொடுத்து செல்லும்போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது என்றால் என்ன, சண்டை சச்சரவு இல்லாமல் ஏதேனும் மன வருத்தம் வராமல், உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், இதுல காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று வைத்துக் கொள்வார்கள். அரசியல் கட்சிகள் கூட இருவேறு துருவங்களில் இருப்பார்கள், ஒன்றாக இணைந்து கேட்டால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள். அதுதான் இது. எப்படி என்றால் ஒரே ரயில் பெட்டியிலே 100 ரூபாய் டிக்கெட் வாங்கியவனும் பயணம் செய்வான், 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கியவனும் ஏசி வசதியிலே குழுகுழு என்று பயணம் செய்வான். அதே ஏசி வசதிக்கு ஒருவன் தற்கால் பிரீமியம் தற்கால் என்று கொடுத்து ஒரு 3000 கொடுத்து பயணம் செய்வான். இப்படி பல நிலைகள் இருக்கும். அதுபோன்று சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட
ஒரே வண்டியிலே பயணம், ஒரே ரயில் வண்டியில் பயணம், ஒரே ஊருக்கு தான் அது போகும். அது என்ன எப்படி பயணப்படுகிறதோ அப்படித்தான் பயணப்படும். ஆனால் வெவ்வேறு நிலைகளிலே பயணப்பட்டாலும் சென்றடையக்கூடிய நிலையம் ஒன்றாக இருக்கும். அப்படி உங்களுடைய நிலையத்தை இலக்கை முடிவு செய்து பயணப்படுங்கள், வெற்றி கிடைக்கும். காதல், காதல் சார்ந்த உறவு அல்லது திருமணமாகி காதலில், அதாவது ஒருவரோடு ஒருவர் அன்போடு பிணைப்போடு இருக்கிறீர்கள் என்றால் எந்த ஒரு நிலையிலும் கூட காதலை கைவிட்டு போகாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று பொறுமையை இழந்து முயற்சி செய்யாதீர்கள். உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக இருக்கும். காதலிலே படபடப்பு என்பது கூடாது, பதற்றம் கூடாது, கோப பேச்சு கூடாது. செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று பின்னர் ஆறாம் இடத்திற்கு செல்வார். அங்கு குரு மங்கள யோகத்தை தரும்போது கூட ஆறாம் இடத்துல அங்கு சில சிக்கல்களை உங்களுக்கு தருவார். அதாவது ஒன்றாக இருந்து சண்டை போட்டுக் கொள்வது போன்ற அமைப்பு இருக்கும். அதன் காரணமாக அன்புக்குரியவர்களிடம் கோபத்தை காட்டாமல் இந்த மாதத்தை அப்படியே கடத்தி வருவது, அன்போடும் பாசத்தோடும் கடத்தி வருவது. திட்டினாலும், நீங்கள் திட்டினாலும் அவர் ஒருவரோடு ஒருவர் அந்த பிணைப்பு என்பது இருக்க வேண்டும். இதில் விட்டு கொடுக்காமல் செல்லும் போது திருமண உறவில் சிக்கல் செவ்வாயின் காரணமாக ஏற்படுத்தும். செவ்வாய் என்ன செய்வார்? ஒருவர் தான் வெற்றி வீரத்திற்கு காரணம் என்று வீர சொற்கள் வந்துவிடும். சில சமயம் வீரம் வெளிப்படும் போது செயல்பாடாக வெளிப்பட்டால் சிக்கல் வரும், சண்டை வரும், வம்பு வழக்கு வரும், போலீஸ் வருவான், இங்கு சட்டம் வரும், பின்னர் செலவு வரும். ஆனால் கடைசியிலே இருவரும் ஒன்றாக இருக்கப் போகிறீர்கள். ஆகையினாலே ஒருவரோடு ஒருவர் அமைதியாக இருந்து கொள்வது சிறப்பு. காதலானாலும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட விட்டு கொடுத்து செல்வதால் கெட்டு போவது ஒன்றுமில்லை. ஏழாம் வீட்டின் அதிபதி புதன் மாதத்தினுடைய முதல் பாதியிலே எட்டாம் வீட்டில் அந்த புதனுடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். இது கூட சில சமயங்களிலே உங்களுடைய சிந்தனையில இது சரிவராது, இது சரிவரும் என்று வித்தியாச கருத்துக்கள் தோன்றும். அவையெல்லாம் சில நாட்கள் தான். புதன் வெகு விரைவிலேயே பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைக்கு சென்று நல்ல யோசனையை தந்து விடுவார். எப்போதும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு போல் அன்பையும் அருளையும் பொழியக்கூடிய புதன் சூரியனை போல் மற்ற ராசிகளுக்கு அமையப் போவதில்லை. அப்படி ஒரு அருள் எப்போதுமே இருக்கும். ஆகையினாலே உங்களுக்கு அந்த அருள் இந்த மாதத்துல சற்று குறைவாக இருக்கும். தர்ம கர்மாதிபதிகள் சற்று குறைவாக கொடுக்கக்கூடிய, அதாவது அருளை குறைவாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இறைவனால் தரப்பட்டிய அந்த அறிவை பயன்படுத்தி பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் பரிகாரம். வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். அடித்து விட்டான், கடித்து விட்டான் என்று சிக்கலிலே ஈடுபடாமல் சற்று விலகி நின்று சில நாட்களுக்கு பின் அந்த சண்டை மறைந்துவிடும். வாழ்க்கையிலே நட்பு, உறவு, காதல், திருமண வாழ்க்கை, இல்லறம் இனிதாக இருக்கும். சுக்கிரன் கூட இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சமய மாத துவக்கத்தில், இதனால் கூட காதலிலே ஒரு இணக்கத்தை கொண்டு வரும். அதே சமயத்தில் இந்த செவ்வாயின் காரணமாக சில பிரிவு போன்ற அமைப்பு வந்தாலும் கூட ஒன்றாக இருப்பதையே லட்சியமாக கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால் இல்லறம்தான் நல்லறம். அதில் சண்டை சச்சரவு இருந்தால் எந்த ஒரு வேலையும் ஓடாது. உடல் நலம், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தில் எங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு ஆறாம் இடத்துல சென்று மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகையினால் தேவையற்ற உணவை உட்கொள்வது, தேவையற்ற பழக்கங்களுக்கு ஆட்படுவது, தேவையற்ற மயக்கத்திலே சென்று சிக்குவது, அது எந்த மயக்கமானாலும் இருக்கலாம், மது, மாது, நிலம் என்று எதிலும் ஒரு தவறு இருக்கிறது என்றால் அந்த தவறிலே சென்று சிக்கினீர்கள் என்றால் கல்லீரல், சிறுநீரகம் இவையெல்லாம் சற்று சிக்கலை ஏற்படுத்தி செலவை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்தால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட குருவினுடைய இந்த நிலை, உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலை சில தேவையற்ற செலவுகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பது நல்லது. கவனம், எதில் கவனம்? மூத்தோர் வழிகாட்டுதல். மூத்தோர் என்றால் என்ன? குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள். நீங்கள் யாரை அன்போடு பாசத்தோடு இவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய வழிகாட்டல். ஒரு துறையிலே சிறப்பாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பவர்கள், அவருடைய ஒப்பீனியன். மருத்துவம் என்றால் சிறந்த மருத்துவரை நாடுவது, வழக்கு என்றால் சிறந்த வழக்கறிஞரை நாடுவது. தற்போது மேலும் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் கல்லூரி படிப்பிலே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். அப்போது இதை படிக்கலாமா, விட்டுவிடலாமா, விட்டுவிட்டு வேறு வேலை செய்யலாமா என்று மனது அலைபாயும் போது ஒரு நல்ல ஆசிரியர், மூத்தவருடைய வழிகாட்டுதல் சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் ஒரு கவனம், இதற்கு முந்தைய இருக்கக்கூடிய கெட்ட நிலைகள், ஏதேனும் பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தீர்கள், நட்பிற்கு உறவிற்கு சிக்கல் இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள், அது சிறப்பு.
கடந்த ஜனவரி 17 முதலேயே உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து தொட்டதையெல்லாம் துலங்கச் செய்யக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த மாத ஜூலை 2024 கிரக நிலைகள் சற்று நீங்கள் ஏதேனும் பேச்சை பெரிசாக்கினால், அதில் தீவிரத்தை காட்டினால் சிக்கல் வரும். இப்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிலை எதுவோ அதிலிருந்து ஒரு முன்னேற்ற நிலையை நோக்கி பயன்படுத்துவதற்கு சற்று உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையோ அல்லது மேம்பட்ட மனப்பான்மையோ நீக்கி சகஜ நிலையிலிருந்து இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் செய்தால் ஜூலை இந்த 2024 அற்புதமாக இருக்கும். உங்களுடைய உடல் நலமும் தேரும். ஜூலை மாதத்திலே 6ஆம் தேதி மாலை 10:34 முதல், அதாவது 10:34 PM முதல் ஜூலை 9ஆம் தேதி காலை 7:52 AM வரை சந்திராஷ்டமம். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். 7, 8 ஆகிய நாட்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்றால் 16, 17, 26, 27. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுக்க விபரீத ராஜயோகம், குருமங்கலம் அல்லது சந்திரமங்கல யோகம் என்று இருக்கிறது. ஆகையினாலே சந்திரன் வழிபாடு, குரு வழிபாடு, அருகிலே உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, தினந்தோறும் எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு வேலைகளை துவங்குவது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வருவது, அதோடு கூட முடிந்தால் ஏகாதசி விரதம், பௌர்ணமி விரதம் இருப்பது, மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து மிகப்பெரிய ஏற்றத்தை தெளிந்த ஞானத்தோடு பெறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.